ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது என்ன அப்படினா மசல் பில்டிங் தேவையான ஒரு 12 டைப் ஆஃப் ஃபுட்ஸ் பத்தி நாம எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கோம் அந்த ஃபுட்ஸ்ல என்ன மாதிரி நியூட்ரிஷன்ஸ் அந்த விட்டமின்ஸ்லாம் வந்து ஃபுல்லா இருக்கு கம்பைன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வந்திருக்க ஃபுட் பாத்தீங்கன்னா எக்ல பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருக்கு அப்புறம் குட் ஃபேட் இதுல மெசஞ்சிலா பாத்தீங்கன்னா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்கு விட்டமின் பி அப்புறம் கோலின் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு இந்த இதுல புரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கனால எக் வந்து மசில் பில்டிங் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபுட்டா இருக்கு இதுல லூசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் விட்டமின் பி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மசில்ஸ்ல எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு விட்டமின் பி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்டா பாக்குறது ஆல்மண்ட் பாதாம் பருப்பு ஆல்மண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர்ல்டே ரொம்ப ஒரு டெலிஷியஸான ஒரு நெட்ஸ்ன்னு சொல்லலாம் இதில் ரோஸ்ட் ஆல்மண்ட் சாப்பிட்றத விட சோப்டு ஆல்மண்ட் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க அதாவது தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடும்போது 95% அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆல்மண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் ஆல்மண்ட்ஸில் விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டின் புரோட்டீன் ஃபைபர் மெக்னீசியம் கால்சியம் ஜிங்க் பொட்டாசியம் ரிபோஃபோலேட் ஃபோலேட் நயசின் தயமின் அண்ட் விட்டமின் பி அதனால ஆல்மண்ட்ஸ் வந்து மசில் பில்டிங்க்கு ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம தேர்டாக பார்க்குறது மில்க் கவுஸ் மில்க் பார்த்தீங்கன்னா போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் மசில்ஸை நல்லா க்ரோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்புறம் கவுஸ் மில்க்லேருந்து தான் நமக்கு வே கேசின் அப்படின்னு 2 டைப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்புறம் மில்கில் உள்ள விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஃபேட் கால்சியம் விட்டமின் டி ரிபோஃபாலின் விட்டமின் பி 12 பொட்டாசியம் பாஸ்பரஸ் அண்ட் செலினியம் அப்படின்னு மெனி டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அதனால தான் நம்ம டே டு டே லைஃப்பில் கவுஸ் மில்க் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு இப்போது ஃபோர்த்தாக பார்க்குறது சிக்கன் பிரெஸ்ட் எதனால் நம்ம சிக்கன் பிரெஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிக்கனில் உள்ள மற்ற பார்ட்ஸாக கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம சிக்கன் பிரெஸ்ட்டு எடுத்துக்கிறோம் இதில் ஃபேட் பர்சன்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மசில் கெய்னிங்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணுது 80 கிராம் ஆஃப் செஸ் பீஸில் பார்த்தீங்கன்னா 25 கிராம் ஆஃப் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் இதில் வந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் பி விட்டமின் நயசின் இருக்குது B6 இருக்குது அப்புறம் இது நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஆப்டிமல் லெவல் எனர்ஜியை வந்து கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம சிக்கன் வந்து மசில் கெய்னிங்கில் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக நம்ம சொல்கிறோம் இப்போது ஃபிஃப்த்தாக பார்க்கறது சாலமன் ஃபிஷ் சாலமன் ஃபிஷ்னா நம்ம ஊரில் காளாமீன்னு சொல்லுவாங்க காளாமீன் பார்த்தீங்கன்னா அதில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதுனால நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது இதில் நமக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் நம்ம மசில்ஸை நல்லா மாஸ் பண்ணி அந்த டிஷ்யூஸை மெயின்டைன் பண்ணுறது சாலமன் ஃபிஷ் வந்து எடுத்துக்கிறாங்க விட்டமின் டி இதில் ரிச்சாக இருக்கிறதுனால நம்ம போன்ஸும் டீத்தும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்புறம் இதில் உள்ள விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா B1, B2, B3 அண்ட் B5 வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதில் மினரல் சோர்ஸில் பாஸ்பரஸ் பொட்டாசியம் செலினியம் இதெல்லாம் ஒரு எசென்சியலான ஒரு மினரல் சோர்ஸாக இருக்கிறதுனால சேலஞ்சு நம்ம ஓவரால் பாடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சிக்ஸ்தாக பார்க்குறது ஷ்ரம் ஆர் ப்ரான் ப்ரான் அப்படின்னா ரால்னு சொல்லுவாங்க தமிழில் ஷ்ரம்ப் அப்படின்னா ராலிலே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது ஷ்ரம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நார்த் ஹெமிஸ்பியர் பக்கம் வந்து அதிகமாக கிடைக்கிது நம்ம ஒரு பக்கமும் கிடைக்கும் அந்த இது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ப்ரானாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு டெலிஷியஸான ஒரு ஃபுட்டு நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு இம்யூன் சிஸ்டம் அப்புறம் நம்மளோட போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் மசில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் இது கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது நம்மளை கொஞ்சம் யங்கர் லுக்காக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் அல்சைமர் டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரான் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபுட்டாக இருக்குது ப்ரானில் உள்ள விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி விட்டமின் B12 B6 நயசின் அயன் அயன் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால நம்ம ரெட் பிளட் செல்லை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம சமந்தாக பார்க்குறது டர்க்கி டர்க்கி வந்து நார்த் அமெரிக்கா தான் நேட்டிவானது தமிழில் வான்கோழின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஒரு ஹை நியூட்ரிஷன் ஃபுட்டு இதில் ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வேர்ல்டு வைடு எல்லாமே கன்சியூம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த டர்க்கியில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது நமக்கு
கெலோரி டிஃபிஷியன் நல்லாவே கொடுக்கும். அழகாக நம்ம மசில்ஸை வந்து புரோட்டீனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் உள்ள விட்டமின் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா புரோட்டீன், ஃபைபர், நயாசின், B3, விட்டமின் B6, B12, செலினியம், ஜிங்க், சோடியம், ஃபாஸ்பரஸ், கோலைன், மெக்னீசியம் அண்ட் பொட்டாசியம். இப்போ நம்ம எயித்தாக பார்க்குறது பீஃப், மாட்டு இறைச்சி. மாட்டு இறைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன்னு சொல்லலாம். இதில் கிரியேட்டின், குளூட்டோதயமின், அப்புறம் நயசின் அப்படின்னு ஏகப்பட்ட நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இதில் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் நமக்கு பிளட்ல அதிகமாக கொலஸ்ட்ரால் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ஒரு ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. பட் இதை நம்ம லிமிட்டடு அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மசில்ஸ் க்ரோத்துக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபுட்டாக இருக்குது. அனிமியா டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுது. பீஃபில் இருக்கிற விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையாவே இருக்குது. அதில் நமக்கு ரொம்ப எசென்சியலான உள்ள விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா புரோட்டீன், அயன், ஜிங்க், செலினியம், ரிபோஃபாலின், நயசின், விட்டமின் B6, விட்டமின் B12, ஃபாஸ்பரஸ், பென்டோசினைட், மெக்னீசியம் அண்ட் பொட்டாசியம். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம நைன்த்தாக பார்க்குறது பனானா. பனானாவை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸு ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதுனால வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக ஒரு பனானா சாப்பிட்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது டென்த்தாக பார்க்குறது சோயா. சோயாங்கிறது அது வந்து ஒரு பீன்ஸ் வகை தான். இதில் ரிச் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது மசில் பில்டிங்க்கு நமக்கு ரொம்பவே நல்ல ஹெல்ப் பண்ணுது. சோயா வந்து நமக்கு பீன்ஸ் ஃபார்மேட்லேயும் கிடைக்கிது. அப்புறம் அதை நம்ம ஆயில் வந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளாகை நமக்கு மீல் மேக்கராக தராங்க. இதுவும் நமக்கு ரொம்ப நல்ல ஒரு குட் குவாலிட்டி ப்ரோட்டீனாக இருக்கிறதுனால இது கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இதில் உள்ள வைட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர், ஃபேட், விட்டமின் ஏ, தயமின், ரிபோஃபாலின், நயசின், விட்டமின் சி, விட்டமின் இ, கால்சியம், அயன், மெக்னீசியம், ஃபாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் அண்ட் ஜிங்க். நெக்ஸ்ட்டு நம்ம லெவன்த்தாக பார்க்குறது பீன்ஸ். பீன்ஸ்னால் பருப்பு வகைகள்னு சொல்லலாம். பருப்பு வகைகள் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இதில் ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு மசில் பில்டிங்க்கு நம்ம மசில்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம மசில்ஸை கெயின் பண்ணுறதுக்கும் இந்த பீன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபுட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம டுவெல்த்தாக பார்க்குறது கிரவுண்ட்நட், நிலக்கடலை. கிரவுண்ட்நட்ஸில் வந்து ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப ஒரு குட் ஸ்நாக்ஸாக இருக்குது. இதில் உள்ள வைட்டமின்ஸ் அண்ட் மினரல் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கிறதுனால இது நமக்கு பாடி மசில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட பாடியை வந்து டியூனிங் பண்ணுறதுக்கும் நம்ம மசில் டிஷ்யூஸ்லாம் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் மற்ற ஆயிலி பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிட்றதை விட்டுட்டு நம்ம கிரவுண்ட்நட் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம 12 டைப் மசில் பில்டிங் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபுட்ஸை பற்றி ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை விட ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எங்கள் சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் பார்க்கணும்னா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.